எங்க இருக்க? கிட்ட வந்துட்டேன். சீக்கிரம் வா, யாராவது வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் இப்படி பயப்படுற? ஐயோ, என்ன புரிஞ்சு போய் சீக்கிரமா வா. ஜீப் வந்துச்சு, சீக்கிரம் வா. அழாத, வரும்போது ரெண்டு பாப்பாவோட வரணும் சரியா? போடி. பாபா சீக்கிரம் வா. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயோ, தேனிக்கு போகாதீங்க, போடிக்கு போங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. என்ன என்ன சொல்ற நீ? மேரி, உனக்கு அக்கா இருக்கு, உனக்கு அக்கா இருக்கு. மேரி, நோய் முத்தி போய் கவனிக்க யாரும் இல்லனா அவன் நின்னத்துல பிரண்டு விழுந்து சேர்த்து போயிடுவான். கட்டங்காரம் துரத்திட்டு வந்தா 80 அடி தாவி விழுவான். இப்படி இந்த குறுப்பு எப்படி விழுந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரு குழு கிடைச்சா தானே நாங்க தேடி போறது வசதியா இருக்கும். ஏ சித்தப்பு, என்ன பாடம் நடத்துறியா? இப்படி பாடம் நடத்தி தானே தலை பப்பாளி பழம் மாதிரி இருக்கு. மூடிக்கிட்டு ரேத்த பேசு. ஏப்பா, பொண்ணு வீட்டுக்காரங்க பைய வீட்டுக்காரங்களாம் நல்லா கேட்டுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 500 அடிக்கு கீழே 1000 அடிக்கு கீழே பாடி கிடக்காது. 3000 அடிக்கு கீழே தான் பாடி கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு பேச முடியும். ஓகே, நிறுத்தியா? அவங்களே பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. பணம் பணம்னு பேசிட்டு இருக்கீங்க, நியாயமா ஏது? இங்கே வா. ஒக்கர், நீ லோக்கல் ஆளு தானே? போன வாரம் இதே மாதிரி 2 பீஸை தூக்கிட்டு வந்தோம்ல, கொண்டாந்து மேலே வச்சோம். போலீஸ்காரன் வந்தா அவன அரெஸ்ட் பண்ணா, இவன அரெஸ்ட் பண்ணா, ஒரு பாடி தூக்கிட்டு போனா, ஒரு பாடி தூக்கிட்டு போனா, இவனா எங்களுக்கு காசு கொடுத்தானா? கடைசி என்னடா ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா 2 கல்லக்காது. நாங்க என்ன இலவசம் இங்கே சேவ் பண்ணிட்டு இருக்கோமா? சரி, இவ்வளவு நீ பேசுறியல்ல, நாங்க போய் தூக்கிட்டு வரோம். காசை நீ தர்றியா? நீ தெரியா காசு? வந்துட்டாரு, பெருசா நியாயம் பேசு. போ. யோ, வேணும் நீயும் வாய, கீழே வந்து இறத்த பார்த்துக்கோ. எப்படி நீ அங்கதான் வர போற? விஷயம் தெரியாத உனக்கு? நம்ம குணால குணா அவன் பொண்டாட்டி அப்புறம் நீ அப்பா ஈஸ்வரா, ரொம்ப நாளைக்கு பிறகு உன் தயவுல 2 பீஸ் ஒன்னா சேர்த்து கிடக்குப்பா. நீ பாட்டு தனித்தனியா உடுத்து விட்டுற, சேர்ந்து கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணுப்பா. நண்டு என்ன என்ன, நம்ம ஒரு 1000 அடி தாண்டிருப்போமா? 100 அடி தான் தாண்டி போக முடியுது. வா, உனக்கு தான் ரிட்டையர் கொடுத்துட்டோமே, எதுக்கு கொஞ்சம் உயிரை வாங்குற? ஏ நண்டு, மோகன சுந்தரியோட பீஸ் இங்க தானே நம்ம எடுத்தோம். 68 வயசு கிழவியே இன்னமுமா நீ மறக்கல?
பேசாம வாசித்தப்ப எவ்வளவு ஐயா பேசுன? 3000 ரூபாப்பா. நண்டு பாத்து பா பாத்து. உங்களுக்கு எந்திரிக்க தெரியாதா? ரேட்டு பேசு. ரேட்டு விட்டது குத்தமா. ஏன் நண்டு கோபமா இருக்க? 3000 ரூபாய்க்கு யாரை கட்டியா வந்துக்கிட்ட? ஓங்கால மாதிரியா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு 6 பீஸ் விழுகும், இன்னைக்கு அப்படியா? 6 மாசத்துக்கு 1 பீஸ் தான் விழுது. 3000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாரு. 3000 ரூபாய் உனக்கண்ணே ஓஞ்சு போனவன் வீரமா போயிட்டு ஓரமா படுத்துக்க. நான் அப்படியா ஆசையா போயிட்டு பக்கத்துல படுக்கலாம்னா பட்டுப்பூட வாங்கிட்டு சொல்ற பொண்டாட்டி? 3000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. 3000 ரூபாய்க்கு யார கேட்டா ஒத்துக்கிட்டேன்? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. மரியாதை கொடுக்க முடியாரா? மரியாதை கொடுக்கணும். மரியாதை ஆமா, மரியாதை கொடுக்கல என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் ஒன்றும் பண்ண முடியல. மூஞ்சிய பார்த்துட்டா முன்னால போப்பா. மூஞ்சி பாக்குற மரியாதை இருக்கு. மூஞ்சி இவனுமா ரத்திரியான நாக்கம் தொங்க போட்டு வந்துடல. சரி கடிக்க புத்தி வேண்டா, காசு வேணா. 3000 ரூபாய் ஒத்துக்கிட்டு இங்க பாரு. 3000 அடியில் பீஸ் கிடைக்கும் சொல்லி கூட்டு வந்திருக்க. 4000 அடியில் வேற கிடைக்கும் சொல்லியிருக்க. அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்ச குழப்பி ஒன்ன பீஸாக்கி மேலே தூக்கிட்டு போயிடுவேன். வாண்டு 6000 ரூபாய் கட்டிருந்தா பார்த்து பாடியே வேணா ஓடிப்பாங்கடா. அப்புறம் சோத்துக்கு சுண்டு வளர்த்தா ஜப்பிட்டு கிடந்துருப்பீங்க. ஹலோ. யோ ஏட்டு கேக்குதையா? யோ நான் ஏட்டு இல்லையா, எஸ்ஐ பேசுறேன். யோ ஏட்டா இருந்தாலும் எஸ்ஐயா இருந்தாலும் கேக்குதுல்ல. இங்க பாரு, 3000 அடியில் பீஸ் தூக்குனாதான் 3000 ரூபாய் பேசுனது. 3000 அடியும் தாண்டி போயிட்டு இருக்கிறோம், இன்னும் பீஸ் சிக்கல. பசங்க குளவரியோட இருக்கானுங்க. இந்த பாரு, பேசுன தொகையை விட 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு. இல்லைனா பயணத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிக்க வேண்டியதா, வேறு வழி இல்லை. எப்போவும் 2000 ரூபாய் தானே வாங்குவீங்க, இப்போ என்னையா 3000 ரூபா? ஒரு நிமிஷம். ஹலோ, இங்கே பாரு, 2000 ரூபா நீ எக்ஸ்ட்ரா கொடுத்தா 500 ரூபா உனக்கு கமிஷன் கட்டாயிரு, பரவாயில்லையா? யோ 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 அவசரப்படாதையா, இரியா இரியா பேசி தீர்த்துக்குவோம். ஓகேவா? அப்படி இப்படியா? தேங்க்யூப்பா. அப்பா இப்போ சந்தோஷமையா உங்களுக்கு? கோவப்பட்டாலும் அதிகமாக கோவப்படுறாங்க, சிரிச்சாலும் ஓவரா சிரிக்கிறாங்க. விடு சித்தப்பு. அப்பா ஈஸ்வரா, இறங்கி 2 நாளாச்சு. பீஸ் 2 எங்கப்பா ஒழிச்சு வச்சிருக்கல? வயசான காலத்தில் உன் பக்தங்க சரி, நீ பெப்பப்பையை கூட்டிட்டு கீழே போய் தேடு. அந்த கிழவனை கூட்டிட்டு போய் தேடு. பொண்ணு அங்க தாண்டா கிடக்குறா. பரவாயில்ல, பீஸை நான் தான் கண்டுபிடிச்சேன். 500 ரூபா பங்கு பிரிக்க முடியல, எனக்கு தனியா வந்துடும்டா. அந்த நண்டு பேட்டை சொல்லி வச்சிரு, தகராறு பண்ணப்படாது. கர்மம் பிடிச்சவன் இதுக்கு அப்படி கத்துனா. எப்படி கிடக்குறா பாரு, கரகம் பிடிச்சா விழுந்து சாணம் முடிவு பண்ண பக்கத்தில் எங்கேயா விழுவண்டியானே, தேடி வந்து விழுந்திருக்கா பாரு. நம்மளே இவ்வளோ தேட விட்டுக்கிட்டு ஏ திட்டாதப்பா. இந்த தேவதை மட்டும் இந்த குளிக்கில் விழுகாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு வேலை கிடைச்சிருக்குமா? அதுவும் சரி. அதை விடிச்சத்து ஒட்டி படுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான்ல, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு. ஏ நண்டு இறங்கு. குமாரு கயிறு கட்டு. சொல்றேன் கொஞ்சம் இருறா.
டேய், 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையில தயாரா இல்ல சிதப்பு. அவனே இறக்கு நினைச்சேன். எப்ப சே, நீயே இருப்பா. இந்த சைடு வா. என்ன அமுக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? வச்சுக்கிறேன். ஓகேவா? போன ஜென்மத்துல நான் டாக்டரா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். தப்பு தப்பா ஆபரேஷன் பண்ணி நிறைய பேரை போட்டு தள்ளிட்டேன். அதான் இந்த ஜென்மத்துல கடவுள் என்ன பணத்தோடவே சுத்த விட்டாரு. போன ஜென்மத்துல இவர் டாக்டர்னு சொன்னா நாங்க நம்பிடுவோம். டேய், இந்த அள்ளி ஊத்துற வேலையை பொண்டாடியில வச்சுக்கடா. ஆமாமா, இவர் அள்ளி ஊத்தவே மாட்டாரு. அவன் கிடக்குறான். ஏய், நீ போய் முடியாது, ஸ்டார்ட் பண்ணு. அப்பா ஈஸ்வரா, இந்த பீஸுக்கு தேர்ந்து மாற்றுறதெல்லாம் தங்க நகைகளா இருக்கணும். கவரிங் நகையை கையில கொடுத்து ஏமாத்தி போடாதயா. செஞ்சுட்டே இதுக்கு நம்ம எத்தனையோ பீஸ் மேல தூக்கிட்டு போயிருக்கோம். ஆமா, எல்லா பீஸும் கையை இறுக்கமா முடியிருக்கு. அதுல இலங்க வேற மாட்டிக்கிட்டு இருக்க. ஏன் ஒண்ணில்லப்பா, கடனுக்கு பயந்தவனுக்கு காதல தோத்தவனுக்கு குதிச்சு தான் முடி பண்ணிடுவாளுங்க. சவோட பயத்துல எப்படியாவது புழைச்ச மாட்டாமான்னு மரஞ்செடி கொடி பிடிச்சி தொங்குவானுங்க. அதுல மாத்த எல்லாப்பா இது எல்லாம் தெரியுதுல்ல சித்து உனக்கு. காதல ஒண்ணு இல்ல கடை கடவுளே, சரண்யாவுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுப்பா. அவன் நினைச்சதெல்லாம் நடக்கணும். அவன் நிறைய பேரை கவுக்கணும். அவளால மாசம் ரெண்டு பீஸாவது இங்க பொத்து பொத்து விழுவலாம். என்ன சித்தப்ப, கவலைப்படாத நண்டு. நம்ம யாருக்கும் எந்த துறவும் பண்ணல. கரெக்ட், கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரியா? காலர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. ஒருத்தர் அவரோட காதலை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. கேக்கலாமா? ஹலோ, உங்க காதலை பத்தி சொல்லுங்க சார். ஹாய் அஞ்சனா, நான் கார்த்திக் பேசுறேன். யாரு? சூர்யா தம்பி கார்த்திகா? இல்ல இல்ல, இந்த காதலை தோத்துட்டேன், சூசைட் பண்ணிப்பேன். இதெல்லாம் சும்மா நான்சென்ஸ். நான் ஒரு பொண்ணு 2 மாசம் தான் லவ் பண்ணேன். Just 2 months. Next week, எங்களுக்கு கல்யாணம். நீங்க கண்டிப்பா வரணும். வாழ்த்துக்கள் சார். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா? கால் சென்டர் அஞ்சனா, 45,000 per month. Okay, அஞ்சனா. அதான் பார்த்தேன். சே, நம்ம ஊர்ல இருக்கிற கம்ப்யூட்டர் கம்பெனிகள மட்டும் இருந்து முடி தாங்கி வச்சுக்கவே. வாரத்துக்கு என்ன டெய்லி பீஸா வந்து கொட்டுவியா? ஏஞ்சிட்டே நம்ம மேல இருந்து 3000-4000 அடி கீழே வந்து இருங்கல்ல தூக்கிட்டு மேல போறோம். ஆனா அங்க போனா 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மூக்கால அழுகுறாங்க. 50,000-60,000 சம்பளம் சொல்றாங்க. அவங்க சரி வேலை அவ்வளவு கஷ்டமா? என்ன கஷ்டம், அவனுங்களாம் இந்தியாவில் இருந்துக்கிட்டே இங்கிலாந்துல இருந்து பேசுறோம், அமெரிக்காவில இருந்து பேசுறோம், ஹாங்காங்ல இருந்து பேசுறோம்னு பொய் பையா பிழுகிறானுப்பா. அப்போ போய் சொல்றா காசு. நான் போய் சொல்லிட்டேன். சொல்லு சொல்லு. நம்ம ஊர்லயே நண்ட ரொம்ப அழகில்ல நண்டு, போய் சொல்லிட்டேன் காசு கொடு. ரொம்ப சிரிக்காதடி. ஏய் சே, நான் ஒரு ஐடியா சொல்லுறேன்.
எப்படியும் பையன் பாடி வேற செதறி போச்சு. பேசாம இவன் மூஞ்சிய குழப்பி பொண்ணுக்கு ஜோடிய பாடிய பக்கத்துல தொங்குவான். இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக? நிறுத்துங்கடா. என்னடா சிரிப்பு? காதல் நான் உங்களுக்கு கிண்டலாக போச்சா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பீச்சுக்கு, பீஸா சாப்பிட்றதுக்கு, சினிமா தேட்டருக்கு கூட போன பொண்ணாக இருக்காதரா? அன்பால் சேர்ந்துருக்குங்க, பிரிக்க நினச்சிருப்பானுங்க. பிரிக்க நினச்ச பொழுதே மனசால சேர்த்துருக்குங்க. இங்கே தொங்குறது வெறும் உடம்பு மட்டும்தான்டா. சே, உனக்கு சாவுன்னா சாதாரணமாக போச்சுல்ல, உனக்கு வேண்டப்பட்டவன் சாகிற பொழுது தான்டா அதனுடைய வேதனை என்னன்னு உனக்கு புரியும். என்ன சித்து, அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்பியாரு, அடித்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆரா? என்ன தத்துவம் பேச நினைப்பா உனக்கு மனசில்? என்னண்டு பாடி தூக்கூட. முத்து பாட்டியை தூங்கின இடம் மாதிரியே இருக்கேன். யார் உங்கள் அக்கா கூட்டிட்டு வந்தான்? அவனா ஓடிட்டு போவேன். ஏறு ஏறு. என்ன சித்தப்பு வலிக்குதா? கீழே ரொம்ப தத்துவம்லாம் பேசின, மூடிக்கிட்டு போ. போய் போய் ஒன்னே உதவி பேசாத. கேக்குதா? காதலிக்கும் போது பிரிச்சிடறானுங்க, செத்ததுக்கு அப்புறம் லபம் அதிகமாக அடிச்சுக்கிறானுங்க. விஷயத்து பையன் வீட்டில் கிடைக்கலன்னு சொல்லு, பொண்ணு வீட்டில் காசு வாங்க. ஓ சொல்றா, போப்பா சீக்கிரமா போ. கடை சத்திரங்க எல்லாத்துக்கும் நீ அனுப்பி எது கொண்டு வச்சிருக்கா? நீங்க தானே பையன் விட்டுக்காரங்க? ஆமாங்க. பையனுடைய பாடியை நாங்கள் எங்கெங்கயோ சுற்றி சுற்றி தேடி பார்த்தோம், கடைசி வரையும் கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா அது பாறையில் விழுந்து தெரிச்சு சுற்றி சுற்றா கிடந்துச்சு. பழமே அள்ளி இவங்களால மேலே கொண்டு வந்து சேர்க்க முடியல. போடா இன்னும் போய் பாடுறா, நான் போனா பெரிய கலவரமாயிரும். போ.